வணக்கம் நான் நிர்மல் குமார் என்னோடய சேனல் யூடியூப் சேனலையும் ஃபேஸ்புக்கையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பிக் பாஸ் டே முப்பத்தி மூணு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு எனக்கு பிடிச்சது வந்து இந்த பிரீத்தி மிக்சியிலருந்து க வெஜிடபிள் கட்டரு அதுக்கப்புறம் வந்து மாவு பிசைகிறது சப்பாத்தி மாவு பிசைகிறது அதுக்கப்புறம் ஸ்லை ஸ்லைஸ் பண்ணுறது சாப் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாங்க நல்லா இருந்துச்சு அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த அதையே வந்து அவங்க இதில் வந்து மூணு டீமாக பண்ணாங்க அதில் வந்து ஜெயித்தது வந்து ஆரி ஆரியும் நம்ம அர்ச்சனா ஸோ மூணு பேரும் ஜெயித்தாங்க அவங்க மூணு பேர்த்துக்கும் ப்ரைஸ் கொடுத்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கு நடுவில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து ஆறி போய் பிக் பாஸ் மைக்கு முன்னாடி சொல்கிறார் யாரும் இல்லாதப்போ நான் பாலாஜியை ஹர்ட் பண்ணணும்னு விரும்பலை பாலாஜியை வந்து நான் பீட் பண்ணணும்னு விரும்பலை இப்போ அவர் ஹீரோ அவர் நான் ஹீரோவாக இருந்தால் பாலாஜி தான் வில்லன் வில்லனுக்கு உண்டான மரியாதை கொடுத்து நல்லபடியாக நான் பண்ணுவேன் அவரோட தூக்கடிக்கணுங்கிறது இந்த ஸ்டோரியில் நான் வில்லனாக அவர் வில்லனாக இருக்கிறதுனால நான் அவரை வந்து ரிவெஞ்செல்லாம் எடுக்கலை நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்ல கேம் விளையாடணுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படி சப்போஸ் தருதலாக தருதால நான் வந்து சம்யுக்தாவை சொல்லியிருந்தாக்க நான் ரொம்ப சாரி அது நான் அப்படி சொல்லலை பிக் பா நாளைக்கு கமல் சார் வந்தால் கூட சொல்லட்டும் நீங்கள் மக்கள்லாம் நீங்கள் சொல்லலை சொல்லுங்கள் அவங்க என் மேலே கோவமாக இருக்கிறாங்க சம்யுக்தா நான் அவங்கள தான் சொன்னன்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு இது வந்து எல்லாமே வந்து நமக்கு மக்களுக்காக நமக்காகவும் சொல்கிறாரு பிக் பாஸ்க்காகவும் சொல்கிறாங்க அதையும் போட்டு காமிச்சாங்க பரவாயில்ல அது நல்லா இருந்துச்சு பாலாஜி அதுக்கப்புறம் தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து மூணு பேர் தேர்ந்தெடுத்தாங்க ஆரி சோம் நிஷா ஒருத்தர் மேலே ஒருத்தர் கயிறு கட்டிடுறாங்க அந்த கயிறு கட்டுறது கூட யாரையும் கூப்பிடாமல் ஆரி வந்து பாலாவை கூப்பிட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு உண்மையாகவே கேம் வந்து ஆரி பாலாஜி நான் வரல நான் வரலங்கிற அப்படி ஆனால் இருந்தாலும் ஆரியை கடைசியாக அவர் தான் கட்டினார் அவர் மேலே கயிறு கட்டி விட்டுட்டாங்க அதே மாதிரி நிஷா மேலேயும் கயிறை கட்டி விட்டுட்டாங்க அப்புறம் சோம் மேலேயும் கயிறு கட்டி விட்டாங்க அந்த அவங்க கட்டியிருக்க க கயிறை வந்து தூணில் சுற்றணும் வேகமாக சுற்றணும் ஆக்டிவாக சுற்றணும் தலை சுற்றாமல் கீழே விழுகாமல் செய்யணும் நிஷா பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சாங்க பட் அவங்களால் ஜெயிக்க முடியல பாவம் முடிகிற டைமில் கீழே விழுந்துட்டாங்க பட் முழுசாக முடித்தது வந்து ஆரி ப்ரோ தான் நல்லா பண்ணார் ஆரி இன்றைக்கி இந்த முறை ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் டாஸ்க்கெல்லாம் ஆரியை வச்சே டாஸ்க் நிறையா நகரும்னு நினைக்கிறேன் நல்லா முடிவாக எடுத்தார் நல்ல தலைவரானதுக்கப்புறம் வந்து யார் யாராக எப்படி எப்படிலாம் என்னென்ன டீமில் போடணுங்கிறது கரெக்டாக சொன்னார் யார் முன்னர்ந்து செய்யணும் தலைவர் பதவி வந்து வரைக்கும் யாரும் செய்யாதவங்கள தலைவராக இருந்து எல்லாமே முன்னர்ந்து செய்யணும் அந்த அந்த டீமுக்கு தலைவராக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார் அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு வந்து அவங்கவுங்க செய்கிறத ஃபீட்பேக்கையும் கொடுக்கணுங்கிறதெல்லாம் சொன்னார் அதெல்லாம் ஆறி செஞ்சது புது புது விஷயமாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதையும் காமிச்சாங்க முழுசாக அப்புறம் சாப்பாடு தான் ரொம்ப பிரச்சனை போல் இருக்குது பிக்பாஸ் வீட்டில் அவங்க நினச்சப்பெல்லாம் நினச்சதெல்லாம் கிடைக்குங்கிறது நாங்கள் நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம் பட் அப்படி கிடையாது அது போல் இருக்குது ரேஷன்லாம் ரொம்ப ப்ராப்பராக தான் வந்துருக்குது கரெக்ட் கரெக்டாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இன்றைக்கு பர்கர் வந்திருக்குது சிக்கன் பர்கர் அப்புறம் இதெல்லாம் வந்திருக்குது ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்திருக்குது மில்க் ஷேக் எல்லாம் வந்திருக்குது ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி எல்லோரும் குடித்தாங்க பார்க்கவே சந்தோஷமாக இருந்துச்சு உண்மையிலேயே வந்து பிரீத்திக்கு தேங்க்ஸு அப்புறம் அந்த பிரீத்திக்கு மூணு பேருக்கும் அந்த இது மிக்சி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு வந்துச்சு அதுவும் நல்லா இருந்துச்சு இதெல்லாம் தான் இன்றைக்கி நினச்சி கடைசியாக வந்து என்ன சொல்லி பிரச்சனை பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த இவர் வந்து சுரேஷை வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாரு இங்கிலீஷில் வந்து சம்யுக்தா போய் திட்டிருக்காரு இப்போ இத்தனை சம்யுக்தாக்கும் அவருக்கு தான் சண்டை போல் இருக்குது தலைவர் போய் நிறையா விஷயத்தில் அவர் டைரெக்டாகவே பேசிட்டார் போய் சம்யுக்தா சம்யுக்தா அலுவலும்னு அழுகுது பட் அது புரியுதா புரியலையா என்ன அவங்க பேசிக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப சூப்பராகலாம் நமக்கு தெரியல ஏதோ நடக்குது பார்த்தோம் அவ்வளோதான் இந்த பக்கமும் வந்து அர்ச்சனாட்டையும் வந்து புலமுனார் அதுவும் அவர் சவுண்ட்டாக பேசுன்னு போயிட்டார் இனி என்ன ப சுரேஷ் தாத்தா என்ன பண்ணுவாருன்னு தெரியல அவரோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் ஓகே பாய் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்